இண்டிவிஜுவலி என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ மணி 12 ஆகுது, காலையிலே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், எதுவுமே நான் சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடித்தேன். ஸோ இப்போ ஒரு 12-1 மணிக்கெலாம் சாப்பிட்ற டைம், ஆனால் கொஞ்சம் வெளியில் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயில் வேற அதிகம் அலைஞ்சிட்டு வந்தேன். ஸோ இனிமேல் தான் குக்கே பண்ணணும். வெயிலில் ரொம்ப சுத்தினதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ட்ரெயின் ஆகும்ல. நான் இருக்கிற இடத்துல வெயில் ரொம்ப 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 மோசமாக இருக்கும். காத்துலேயே ஒரு ஈரப்பதம் கூட இருக்காது, ரொம்ப வறட்சியாக இருக்கும், பயங்கரமாக ட்ரெயின் ஆகும், அப்படியே ஸ்கின்னே எரியற அளவுக்கு இருக்கும். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், நான் சாப்பிட்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், இனிமேல் தான் சமைக்கணும். ஸோ இப்போதைக்கு என்ன சாப்பிட்லான்னு இருக்கேன்னா வாழைப்பழம், அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜிக்காக, ஸோ வாழைப்பழம் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம், ஒர்க் அவுட்டை முடித்த உடனேயும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் டேயில் நீங்கள் சாப்பிடும்போது எப்போ ப்ரோட்டீன் சேர்த்து சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே சாப்பிட்டாக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் அது அந்த கருத்து தான் ரொம்ப ஃபேமஸ், ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களால் அரை மணி நேரத்துக்குள்ளே உடனே எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன்னா ஒரு ப்ரோட்டீன் ஷேக் தான். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ப்ரொடக்டை வாங்கி தான் ஆகணும், அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் தான் அது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டயர்டாக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் தான். அது நல்ல கார்போஹைட்ரேட், நேச்சுரலான கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும், அன்ப்ராசஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த பழங்கள்லாம் சூப்பரான ஒரு விஷயம். உங்களுக்கு பல்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரூட்ஸு, நேச்சுரலான கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நான் வாழைப்பழம் சாப்பிட போகிறேன், கூட வந்துட்டு பட்டர் சாப்பிட போகிறேன். இது ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ பட்டர் அப்படின்னா ஏதோ வெயிட் போட்டுரும், கொழுப்புன்றது உடம்புக்கு கெட்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட்டர் கொழுப்பு, அதாவது அனிமல் ஃபேட், அதுவும் இந்த விலங்கு கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு, அதுதான் உண்மையான கொழுப்பு சொல்லப்போனால். இந்த நம்ம வெண்ணெய், நெய் இந்த மாதிரியான கொழுப்புகள், அப்புறம் கறியிலேயே கொழுப்பு இருக்கும்ல, அதெல்லாம் பயப்படக்கூடாது, ரொம்ப நல்ல கொழுப்பு. ஸோ அதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம், பயப்படவே தேவையில்லை. இந்த பட்டர்னால உடம்பெல்லாம் ஏறவே ஏறாது, அதாவது கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு ஏறவே ஏறாது. கெட்ட கொழுப்புகள் ஏறுதுன்னா அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட்ஸ், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதுதான் முக்கியமான காரணம். நேச்சுரலான பொருளை நம்ம சாப்பிடும்போது எந்த வெயிட் கெயினும், அதாவது தேவையில்லாத வெயிட் கெயின்லாம் ஏறவே ஏறாது. ஆனால் நான் இப்போ வெயிட் இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த ரேஞ்சில், இப்போ ஒரு 80, இப்போ ஒரு 84 கிலோ இருக்கேன். ஸோ நான் வெயிட்டு குறைக்கணுன்றது என்னோடய எய்ம் கிடையாது, எனக்கு பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கோல். இப்போ நான் மத்தியானம் வந்துட்டு என்ன சாப்பிட்லான்னு இருக்குன்னா, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக அதான் சாப்பிட போகிறேன். கூட முட்டை, கொஞ்சம் கறி, அதுவும் சாப்பிடுவேன். வெண்ணெயும் இருக்கும், நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம், கேரட் ஃபைபருக்காக. ஸோ அதெல்லாமும் சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ எனக்கு ஒரு வேளை வெயிட் கெயின் ஆகுது, உடம்பு ஏறுது அப்படின்னா, அதுக்கு காரணம் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வெயிட்லாம் இதுக்கு மேலெலாம் ஏறாது, நான் அதை கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் கால்குலேட்னா நான் கேலரிலாம் கவுண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, கேலரிலாம் நான் கவுண்ட்டே பண்ணுறதில்ல. கேலரி கவுண்ட் பண்ணுறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒருவேளை வீடியோ பார்க்குறவங்களோ, இல்லை யாராவது என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களோ, ஒருவேளை வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், அப்புறம் கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும், அதுதான் விஷயம். இப்போ ஒருவேளை இப்போ நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், அதையும் மீறி ஒருவேளை நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் சும்மாவே இருக்கேன், வேலையெல்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா, அந்த டைமில் உடம்பு ஏறுச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த கொழுப்பு கிடையாது, நான் அடுத்து சாப்பிட போகிற கார்போஹைட்ரேட்ஸ். மத்தியானம் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம், தயிர் சாதம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ரைஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், அதனால தான் உடம்பு ஏறும். அதனால தான் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தா சிக்கன் ப்ராக்லி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் உடம்பு சைஸ் போட பல்க் ஆக்கிறதுக்கு. ஸோ அந்த தேவையில்லாத கொழுப்பு உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த தேவையில்லாத கொழுப்பை உங்களுக்கு குறைக்கணும்னா அந்த கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுங்க, அதாவது தானிய வகைகள் அதுங்களை முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்க, அசைவம் காய்கறி பழங்கள் அதுங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதான் விஷயம். ஆனால் இப்போது நான் இங்கே இருக்கிற இடத்துல எனக்கு நேச்சுரலான பால்லாம் கிடைக்காது. ஸோ நான் கம்பெனியோட பட்டர் தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப குறைவான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க.
நம்பி சாப்பிட்டதாகணும், வேற வழி இல்லை. ஸோ அதனால நீங்க ஊர்ல இருந்தா நேச்சுரலான பட்டர்லாம் கிடைக்கும். எவ்வளோ வெண்ணெய் நல்லா சாப்பிட்றீங்களோ, இந்த இயற்கையான கொழுப்புகள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்தளவு உங்களுக்கு உடம்பு குறையும். பழம் சாப்பிட்டாச்சு. ஸோ வெண்ணெய் பயப்படவே தேவையில்லை. இந்த சாப்பிட்றதால வயிற்றுலாம் ஏறலாம் ஏறாது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ கொழுப்பு இருக்கோ அதுவும் இந்த அனிமல் ஃபேட், விலங்கு கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால்ன்றத நீங்கள் பயப்படக்கூடாது. கொலஸ்ட்ரால்ன்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. உங்களுக்கு ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ்க்கே இந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். ஹார்மோனல் பேலன்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு விலங்கு கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொழுப்பு பார்த்து பயப்படாதீங்க. அது நேச்சுரலான கொழுப்பாக இருக்கா அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஆறு பழம் சாப்பிட்டாச்சு. இதையும் இப்போ ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஒரு 75 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டர். ஸோ இப்போது சாப்பாடு சாப்பிடாமல் இந்த மாதிரி இப்போ பார்த்தா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மீல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பழம் வெண்ணெய் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா அது எப்படி அது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம். சொல்லப்போனால் நம்ம இப்படி தான் சாப்பிட்ணும். நேச்சரோட டிசைன் இதுதான். அதுக்கு மேலே நம்ம ஒரு சிவிலைசேஷன், நம்ம நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு பிடிச்ச மாதிரி வேறு வகையான உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வேறு லெவலில் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப மோசமாயிட்டு வெறும் அந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட்டு மட்டுமே நம்ம ரெகுலர் ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேச்சுரலான ஒரு விஷயங்கள் சாப்பிடும்போது அது ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி அந்நியமாக தோண ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி பியூரா இந்த அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை மட்டுமே நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு ஹெல்த்ன்றது கிடைக்கும். நீங்கள் நல்லா இருக்கும் ஃபீலிங்கு. பட்டர் காலி ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் 2. ஒன்று, ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா அதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங். அப்புறம் ஃபேட் கொழுப்பை பார்த்து பயப்படாதீங்க. அந்த கொழுப்பை எவ்வளோ சாப்பிட முடியுமோ தாராளமாக சாப்பிடுங்க. அது நேச்சுரலாக இருக்கும், அதுதான் முக்கியம். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வரும். நிறைய பேருக்கு வீடியோஸே வர்றதில்ல. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.